வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். சண்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்க. இந்த டைமில் நம்ம வீடியோ பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, நிறைய பேர் வீட்டில் இருப்பீங்க. மற்ற நாட்கள்லாம் நீங்கள் வந்து வேலைக்கு போயிடுவீங்க, உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சா பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் நமக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலியமாகவும் சரி, இல்லை கமெண்ட் மூலியமாகவும் சரி, மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கே லோன் அப்ளை பண்ணால் எனக்கு ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது, நான் இன்னும் எங்கே தான் போய் லோன் அப்ளை பண்ணுறது, எனக்கு ஒரு அர்ஜென்ட்டு தேவை இருக்குது, பணமே கிடைக்க மாட்டேன்னுது, என்ன தான் பிரதர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கேட்டுட்ருக்காங்க. எனக்கு நல்லா புரியுது, பண தேவை அப்படின்றது இந்த இடத்துல இவங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றத. இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்துட்டு ப்ராடக்ட் வாங்கணும், அதுக்கு கூட எனக்கு பயமாக இருக்குது, செல்லுலேயே இவனுக்கு ஈஸியாக கொடுக்குறது, இதிலேயே வந்துட்டு கொடுக்க மாட்டேன்றானுங்க, எப்படி பிரதர் எனக்கு வந்துட்டு இவங்க கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்குங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் யாருமே கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரி கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது. ஆப் ரிஜெக்ட் அடிச்சிட்டா உங்களுக்கு வேற எங்கேயா லோன் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்குங்க. ஆப் மட்டும் நீங்கள் மெயின் கிடையாது, இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயம் எனக்கு நடந்திருக்கு, என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு நடந்தது அவங்களுக்கும் நடந்திருக்கா அப்படின்றதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் ஸோ இந்த வீடியோவே நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் மூலியமாக சொன்னிங்கன்னா அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை வீடியோ அன்றைக்கி சாயந்தரமே நம்ம மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சிலர்லாம் கமெண்டில் வந்துட்டு ரிப்ளை கொடுக்க முடியாது, ரொம்ப லென்த்தாக இருக்கும், இல்லை ஒரு சிலர் நம்ம பேர் எதுக்கு சொல்லிக்கிட்டு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த வீடியோ கீழே இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அங்கே வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். முதல்ல நம்ம லோன் எடுக்க போகிறோம் அப்படின்ன உடனே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம வந்துட்டு வெளியில் எங்கேயாவது கேட்டு பார்க்கலாம், இல்லை வந்துட்டு ரிலேட்டிவ் கிட்ட கேட்டு பார்க்கலாம். ரிலேட்டிவில் எல்லாருமே தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது, ஒரு சிலர் தரலாம், அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் வந்து கேட்டு பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்குங்க கேட்டுக்கிட்டு, கேட்டால் எப்படின்னு தரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த முன்னாடியே அவங்களே வந்து கெஸ் பண்ணிடுறாங்க. அதை பாருங்கள், முக்கியமாக இதை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வேலை செய்கிற இடத்துல கேட்டு பாருங்கள், ஓனர்கிட்ட கேட்டு பாருங்கள், கைமாத்தாவே கேட்டு பாருங்கள், தயவு செஞ்சு வட்டிக்கெலாம் கேட்டாதீங்க, வட்டிக்குனா அப்போ இதுக்குள்ளேயே வந்துடலாமே. ஸோ இதெல்லாம் கேட்டு பார்த்து கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. அதே போல் நீங்கள் லோன் கான்செப்டுக்குள்ளே வரீங்கன்னா உங்களோட சிபிலை செக் பண்ணும். சிபிலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்துட்டு கிளியராக நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு ஷார்ட்டாக சொல்கிறேன், சிபிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்கொயரி அப்படின்றது கம்மியாக தான் இருக்கணுங்க, ரொம்ப அதிகமாகலாம் என்கொயரி பண்ணி பார்க்கக்கூடாது. என்கொயரி என்னென்னா, நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா, லோனை வந்து ட்ரை பண்ணிங்க ரிஜெக்ட் ஆகிடும், ட்ரை பண்ணிங்க ரிஜெக்ட் ஆகும், இந்த மாதிரி வரக்கூடாது, அது பார்த்துக்கோங்க. அதே போல் உங்களுக்கு சிபிலில் வேறு ஏதாவது லோன், நிறையா லோன் ஆக்டிவில் இருக்கக்கூடாது, ஒரு 4-5 லோனுக்கு மேலே உங்களுக்கு வந்து ஆக்டிவில் இருக்கவே கூடாது, அதையும் சரி பார்த்துக்கோங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது தாங்க, அதாவது லோன் டீஃபால்ட்ராக நீங்கள் இருக்கக்கூடாதுங்க. டீஃபால்ட்ரு, அதுக்கப்புறம் ரைட் ஆஃபு, இதில் நீங்கள் இருக்கக்கூடாது. ஏதாவது லோன் எடுத்து கட்டாமல் வச்சுருக்கீங்கன்னா அதுவும் வந்துட்டு இருக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சிபில் கம்மியாக இருந்தாலும் நிறைய பேர் இங்கே லோன் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எதனால் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இவங்க லோன் கொடுத்தா மட்டும்தான் கமிஷன், டேட்டாஸ்லாம் இவங்க எடுத்து அதை இப்போலாம் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா இப்போ மொபைல் ஆப் அப்படின்றது நீங்களே சொல்லுங்கள், உங்கள் மொபைலில் தேவையில்லாத எவ்வளோ ஆப் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது, நிறைய ஆப் வச்சுருப்போம், கால்குலேட்டர்லாம் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து டிசைனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவோம், அவங்க ஏப்பான் காண்டாக்ட் அளவுலாம் கேட்டுட்ருப்பான். ஸோ அவன் அந்த காண்டாக்ட் அளவில் இதெல்லாம் டீட்டெயிலெலாம் வந்து எடுத்துப்பான். ஸோ அதனால் அந்த டீட்டெயிலெல்லாம் எடுக்க முடியாது. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே நம்ம வந்துட்டு இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கோம். லட்சக்கணக்கான அப்ளிகேஷன் வந்துட்டு லோன் எடுக்கிற அப்ளிகேஷன் மட்டுமே பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் பார்க்கலைன்னா வந்துட்டு இந்த வீடியோக்குள்ள லிங்க் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துருங்க, அதில் இன்னும் கிளியராக சொல்லியிருப்பேன். அதனால் டேட்டாஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுக்காக இவங்க மெயினாக வந்துட்டு ஃபுல்ஃபில்ஜாக இறங்கி வேலை பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு லோன் கொடுத்து அதில் வரக்கூடிய வந்துட்டு கமிஷன், ஸோ அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டு, இதெல்லாம் வந்துட்டு பேஸ் பண்ணி மட்டும்தான் இங்கே லோன் கான்செப்ட்டுக்குள்ளே வராங்க. ஏன்னா நிறையா பேர் டேட்டாஸ் வந்து திருடுறதுக்காகவே இவங்கெல்லாம் வச்சுருக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிலது இருக்குது. பட் எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது, அதுக்காக ப்ரமோஷனும் கிடையாது அது. சரி ஓகேங்க, இதெல்லாம் வந்துட்டு சரி பார்த்துக்கோங்க, இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இதெல்லாம் கேட்டு பார்த்தா கிடைக்கல, என்னோடய சிபிலும் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் தாராளமாக இந்த லோனுக்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படியும் அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அதை விட்டுருங்க, அதை அப்படியே இக்னோர் பண்ணிவிடுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இப்போ ஃபைனான்ஸ் கொடுக்கறதுக்காகவே நிறைய பேங்க்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ முதல்ல ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, லோன் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போலாம் அவங்க பேங்க்ஸாகவே மாறிட்டாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நிறையா பேங்க் இருக்குது, எக்ஸாம்பிளும் ஒன்றோட நம்ம வந்து அடைக்கிட முடியாது. நிறையா பேங்க்ஸ் இருக்குது, ஐடிஎஃப்சி இருக்குது, இன்னும் வந்து ஹெச்டிஎஃப்சிலேயே பார்த்தீங்கன்னா நிறையா அவங்களே ஃபைனான்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பேங்க் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் ஃபைனான்ஸு. இதிலெலாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கம்மியான ப்ரொஃபைல், அதாவது பேங்க்கில் கொடுக்க முடியாத லோன்ஸ் எல்லாம் இவங்க வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த இதில் போகலாம். இன்னும் வந்துட்டு ஒரு படி மேலே போகணும் அப்படின்னா, உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகக்கூடாது, எனக்கு கம்பல்சரி எனக்கு லோன் வந்துடுங்க, எனக்கு கிரெடிட் கார்டு வரணும், இல்லை லோன் ஆப்ஷனாக எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ப்ராடக்ட் வந்துட்டு பை பண்ணலாம். இப்போ ப்ராடக்ட்னால் நீங்கள் எங்கே வேணால் போகலாம். இப்போ எனக்கு நடந்த இன்சிடென்ட்டே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னென்னா, நான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி ஏசி எடுத்திருந்தேன், அதை பற்றி நம்ம எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப்டர் சொல்லியிருந்தேன் நான். அது நான் ஹெச்டிஎஃப்சியில் இஎம்ஐ போட்டு தான் எடுத்திருந்தேன். அந்த இஎம்ஐ போட்டு எடுத்திருந்தேன் நான். ஸோ நல்லா தான் போயிட்டுருக்கு, எந்த வித இதுவுமே கிடையாது. அது ஆன் டைமில் கரெக்டாக போயிட்டுருக்குதுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இஎம்ஐ போட்டு எடுத்திருந்தேன். அப்போ இஎம்ஐ போடக்குள்ளே எனக்கு ஒரு ஆஃபர் வந்து கொடுத்தாங்க. என்னோட சிவில் கம்மியாக தான் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது இல்லாமல் ரெண்டாவது ஒரு டியூ வேறு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கக்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் வந்துட்டு ஹெச்டிஎஃப்சியில் லோன் அப்ளை பண்ணுறேன், அப்ளை பண்ணக்குள்ளே சாரி கன்சியூமர் லோன் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன், அப்ளை பண்ணிட்டுருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க எனக்கு இன்னொரு ஃபார்ம் வந்துட்டு அட்டாச் பண்ணி அனுப்புகிறாரு. என்னன்னு கேட்டேன், இது வந்துட்டு கிரெடிட் கார்டுக்கு சார், கிரெடிட் கார்டை வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு வரும்ல சார் அப்படின்னு. யோ, எனக்கெல்லாம் தரமாட்டாங்க, சிவில் அப்படி இருக்குது, எனக்கெல்லாம் வராது அப்படின்னு. நான் சார் எதுக்கும் ஃபில் பண்ணி அனுப்புங்க, வரும் பாருங்க அப்படின்னாரு. போல் நானும் வந்துட்டு சரி போ, என்னப்பா ஏதோ ஒன்று ஆகிறது ஆகட்டும், இது வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். ஃபில் பண்ணி கொடுத்தோன்னா என்னாச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் இருக்கும். ஒன் அண்ட் ஆஃப் மந்தில் எனக்கு கால் வந்துச்சு, ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு எலிஜிபிலிட்டி இருக்குது, 1.5 லட்சம் ரூபா எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ வந்துட்டு இதே ஃபீல்டில் இருந்துக்கிட்டு நமக்கு தெரியல அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குமே வரும். ஆக்சுவலி லோன் சேல் பண்ணுறதுன்றது வேறு, லோன் வந்துட்டு கலெக்ஷன் பண்ணுறது, என்கொயரி பண்ணுறது அப்படின்றது வேறு. ஸோ அதுக்கு இதுக்கும் நிறையா டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது. பேங்க்கை பொறுத்தளவுக்கு எல்லாமே ஒன்றுலாம் கிடையாது. நம்மளை பொறுத்தளவுக்கு வெளியிலேருந்து பார்க்கக்குள்ளே பேங்க் ஒன்று அப்படின்ற மாதிரி தெரியும். அதுக்குள்ளே நிறையா செப்பரேட் டீம்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே, இது போல் வந்துட்டு எனக்கு கேட்டேன் நான், கேட்கக்குள்ளே தான் உங்கள் விஷயம் சொன்னாங்க. சார் இவங்க வந்து எதை டிபெண்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு இதில் லோன் எடுத்துருக்கிறீங்க, அதாவது வந்துட்டு ஹெச்டிஎஃப்சியில் வந்து நீங்கள் கன்சியூமர் லோன் எடுத்திருக்கீங்க, அந்த கன்சியூமர் லோனை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த கரெக்டாக பேமெண்ட் பண்ண ஒரு குட் கிரெடிட் ஹிஸ்ட்ரிக்காக உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி, அதில் கொடுத்த எலிஜிபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இதில் வந்துட்டு கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன் நான், எனக்கு வந்துட்டு ஆப்பில் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருந்தேன், எனக்கு அதில் எதுவுமே கொடுக்கலையே, பட் இதில் 1.5 லட்சம் ரூபா அப்படின்றது பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட் ஆச்சு, அதை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். அப்போ தான் அவங்க சொல்லியிருந்தாங்க, சார் ஆப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ஒரே அப்ளிகேஷனாக தான் இருக்குமா. இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு ஆப் அப்படின்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க லிங்க் வச்சுருப்பாங்க, நிறையா ரிஜிஸ்டர்ட் கம்பெனி கூடலாம் லிங்க் வச்சுருப்பாங்க. அந்த ரிஜிஸ்டர்ட் கம்பெனி நிறையா அப்ளிகேஷன் வந்துட்டு லிங்க் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு கம்பெனியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 கம்பெனிகளோட டைப் வச்சுருப்பான். இப்போ அந்த 10 கம்பெனியில் ஒரு கம்பெனி வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆன கம்பெனியாக இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் இதில் ட்ரை பண்ணக்குள்ளே இதுலேயும் உங்களுக்கு ரிஜெக்ட் அடிப்பான் அப்படின்றத கரெக்டாக தெளிவாக வந்து சொல்லியிருந்தார். பட் நம்ம அதை நிறையா வீடியோவில் நம்ம அதை பற்றி வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த ரீசன்னால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ளிகேஷனில் உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்றது வந்துட்டு அதுதான் உண்மை, நிதர்சனமான ஒரு உண்மை. சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறையா இருக்குங்க. இந்த மொபைல் ஆப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இதுதான் ரீசன் கிடையாது. நம்ம நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம், சின்னதாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, இப்போ எஸ் வர்ற இடத்துல வெறும் அந்த எஸ் ஹச் வர்ற இடத்துல வெறும் எஸ் மட்டும் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் கூட உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால தான் சொல்லுவோம் எப்போவுமே, சரி நீங்கள் லோன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பொறுமையாக ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக உக்காந்து அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அப்புறமா பொறுமையாக பண்ணுங்கள் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தோம். நம்ம வந்துட்டு நிறைய பேர் ஒரு கேள்வி இருக்குது, இந்த அப்ளிகேஷன் நம்ம காண்டாக்ட் லிஸ்ட் அளவு கொடுத்தா நம்மளை எதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி. இது இந்த 7 டேஸ் அப்ளிகேஷனில் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் தான். அதனால தான் இப்போ எல்லாத்துக்குமே இன்னும் கொஞ்சம் பயம் அப்படின்றதும் அவேர்னஸ் அப்படின்றதும் வர ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஆனால் ப்ளே ஸ்டோரில் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, இதையுமே வந்துட்டு இவங்களால் ஃபுல்லாக எல்லாத்தையுமே காப்பி அப்படியே காப்பி பேஸ்ட்லாம் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் நிறையா கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் எல்லாத்துலேயுமே போய்ட்டு நீங்கள் போய் லோன் எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. தேவைன்ற பட்சத்தில் மட்டும்தாங்க என்னை பொறுத்தளவுக்கு லோன் ப்ரிஃபர் பண்ணுவோன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தான் நம்ம எல்லா வீடியோலையுமே முன்னாடி சொல்லிடுறது. முடிஞ்ச அளவுக்கு கைமாற்றா கேட்டு பாருங்கள், கைமாற்றி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. 50,000 ரூபாய்க்குள்ளே வருது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக கைமாற்றி கொடுக்க எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. 50,000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா தான் கஷ்டம். அதே மாதிரி வந்துட்டு கம்மி கம்மியாக 5,000-10,000 ரூபாய்க்கு லோன் எடுக்கிறீங்கன்னா அதை கரெக்டாக கிளியர் பண்ணி விட்ருங்க. அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்கள் லேக்ஸ் கணக்கில் வந்துட்டு ஒரு வீடு வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் லோன் கான்செப்டுக்குள்ளே போகிறீங்கன்னா இந்த 5,000 அந்த இடத்துல பெரிய வந்துட்டு க்வெஸ்சன் மார்க்காக வந்து நின்றுட்டுருக்கோம். அதனால் உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு மாதம் 2 மாதத்தில் எனக்கு லோன் கிடைச்சா போதும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் கன்சியூமர் லோன் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அதுக்குன்னு வந்துட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வேறு இதெல்லாம் வாங்கிடாதீங்க.
தேவையான பொருட்கள் ஒரு மிக்சி வாங்கலாம், சின்ன பொருட்கள் வாங்கினா அது ஒரு 10,000, ஒரு 20,000 இல்லை வந்துட்டு உள்ள ஒரு 15,000 மேலே தான் இஎம்ஐ ஆமாம். ஸோ இப்போ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 15,000 கொஞ்சம் காஸ்ட்லியான மிக்சி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட மொபைல் இல்லைன்னா மொபைல் வாங்கிக்கலாம். இல்லைனா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாஷிங் மிஷின் இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா பொருட்கள் பயனுள்ளதாக வாங்குங்க. ஆல்ரெடி மொபைல் வச்சுக்கிட்டே இன்னொரு மொபைல் போய் பை பண்ணாதீங்க. ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு இன்னொரு லேப்டாப் பை பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு இதன் மூலமா ஒரு வழியில் நீங்கள் வந்து லோன் வாங்குறதுக்காக முயற்சி செய்ய போகிறீங்க. அதுக்காக நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் வந்துட்டு நீங்கள் ப்ராடக்டை பை பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா நான் எடுத்தது வந்துட்டு 35,000 சம்திங் தான் வந்துச்சு. அதை கம்பேர் பண்ணக்குள்ள எனக்கு 1.5 லட்சம் அப்படின்றது பெருசு தான். நீங்கள் வந்துட்டு ஒரு 70-80,000 ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு, ஏன்னா அங்கே ஷோரூம் போயிட்டிங்கன்னா உங்களை பயங்கரமாக மூளை செலவை செஞ்சுருவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. நமக்கு என்ன எதுக்காக நம்ம அங்கே போகிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு கடன் வாங்குறத தவிர்த்துருங்க. அப்புறம் எதுக்கு நீ வீடியோ போடுற அப்படின்ற கேள்வி இருக்கும். பட் இருந்தாலும் என்னங்க செய்யறது, நிறையா பேர் கமெண்டில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, பாஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு லோன் அப்ளிகேஷன் வந்துட்டு நல்ல அப்ளிகேஷனாக பார்த்து சொல்லலை அப்படின்ற பட்சத்தில் நான் 7 டேஸ் அப்ளிகேஷனில் எல்லாம் போய் மாட்டிக்கிட்டேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சாபெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால தான் நம்ம ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம ப்ரொமோஷன் எந்த இதுக்குமே பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடையாது. இது வரைக்கும் யாரும் நம்மளை தேடி வரல. பட் ப்ரொமோஷன் அப்படின்றது நான் இது கிடையவே கிடையாது. இது வரைக்கும் பண்ண வீடியோஸில் எதுலேயுமே ப்ரொமோஷன் கிடையாது. நம்ம ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த அப்ளிகேஷன் இப்படி, இந்த அப்ளிகேஷன் அப்படி, நீங்கள் இப்படி போய் அப்ளை பண்ணுங்கள், இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. பட் நம்ம கொடுக்கக்குள்ள இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் போட்ட என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, மற்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்துட்டு இன்டெப்த்தாக செக் பண்ணி பார்க்குறோம். ஏதாவது ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வந்திருக்கா அப்படின்றது எல்லாமே, ஏன்னா புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, அதுக்காக சொல்கிறேன். நான் ஒரு அப்ளிகேஷன் நம்ம இப்படி தான் வந்துட்டு சொல்லிகிட்ருக்கோம், அதுலேயும் எடுக்கிறதும் எடுக்காததும் நம்மளோட விருப்பம் தான். இந்த மாதிரி அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் நம்ம வந்துட்டு வீடியோவை மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். சண்டேவை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். லோன் பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கான சொல்யூஷன் வீடியோவை நான் அன்றைக்கி சாயந்தரமாக மேக் பண்ணி பண்ணிடுறேன். நான் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 டேஸாக பண்ணலன்னு நினைக்கிறேன். எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு, அதனால தான் வந்துட்டு பண்ண முடியல. ஓகே, நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் செஞ்சிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் சொல்ல முடியாதவங்க நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் மூலமாக எனக்கு சொல்லுங்கள், நான் அங்கே வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே நண்பர்களே, பாய்.